இந்த கேரக்டர் இஸ் மோஸ்ட் க்ளோசஸ்ட் டு மீ அப்படின்னா எந்த கேரக்டர் சொல்லுவீங்க? எது? அது சாம் கேரக்டர். சாம் தானா? மோஸ்ட் எனக்கு கூட வந்து க்ளோஸராக இருக்கிற அந்த கேரக்டர். அது மாதிரி நீங்களும் கவிதைகள்லாம் எழுதிட்டு இருந்தீங்களா? அது எல்லா கவிதைகளும் நீங்கள் எழுதியிருக்கேன். கவிதை நினச்சி எழுதியிருக்கேன் நான். அது இப்போ படத்தில் பார்க்குறப்ப தான், ஓ இதுவா கவிதைன்னு நினச்சி நம்ம எழுதியிருக்கேன் அப்படின்னா. அசோக் செல்வன் அவருடைய கேரக்டர் வந்து டார்க்காக ப்ரௌன் ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற கிரிட்டிசிசம் வருது. நீங்கள் அரக்கோணம் வெயில் தமிழ்நாட்டிலே ரொம்ப பயங்கரமாக வெயில் காயக்கூடிய இடங்கள் அதுவும் ஒன்று. நீங்கள் கிரவுண்டில் தொடர்ந்து ஆடினீங்கன்னா நீங்கள் கருப்பாயிடுறீங்க. அந்த காசு கேட்க வருவாங்க வீட்டான பேர் விட்டு கூப்பிடுவாங்க. ஆமாம், அது ரொம்ப டிகரிங்கான பாயிண்ட் தான் எனக்கு. அது இந்த கதை உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இல்லை. ராஜ், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ராஜேஷ் வந்து அவர் லைட்டாக திருந்தி சார் நம்ம தப்பு உணர்ந்தாருல என்ன அது நடக்காதுன்றீங்களா? அவர் திருந்தவே இல்லை. அவர் ஃபஸ்ட்டு அவர் சூப்பரான ஆள் ராஜேஷ் வந்து எங்கே திருந்த அவன் யோசிக்கிறான். வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம கூட ப்ளூ ஸ்டார் படத்தோட டைரக்டர் ஜெயக்குமார் இருக்கார். ஹலோ சார். ஹலோ, ஹாய். ஸோ படத்தை பற்றினா இது லைக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் ஃபஸ்ட்டு படம். அண்ட் படத்தை ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்வி வந்து வீடியோ இல்லைல்ல அப்படின்னு. நீங்கள் ஏன் அப்படி கேட்டீங்க? நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உட்காந்து பேசணுங்கல்ல, அந்த ஒரு நர்வஸ்னஸ் பதட்டமாக இருக்குமா? ரொம்ப பதட்டமாக இருக்கும். நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க நான் வந்து பேச வரமாட்டேங்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வில் ஆல்வேஸ் பி பர்சனல். ஸோ இது ப்ளூ ஸ்டார் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பர்சனலான படம்? இது உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னென்னலாம் இதில் என்னவா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கு? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளூ ஸ்டார் வந்து என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது ஓவராலாகவே நான் வாழ்ந்த என் கிராமத்தில் இருந்த என் லைஃப் தான் நான் வந்து படமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் நான் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச, எனக்கு ரொம்ப எல்லாமே நான் பார்த்து பழகி நான் அது பண்ண மக்கள் தான். என்னோடய ட்ரீம் தான் ஆல்மோஸ்ட். இந்த கதை வந்து என்னோடய கனவு தான். எப்படி ஆனால் நாங்கள் சேர்ந்து ஆடுவோம் கிரிக்கெட். எங்கள் ஊரில் வந்து நாங்கள் கிரிக்கெட் சேர்ந்து ஆடி பயங்கரமாக ஆடிருக்கோம். அந்த ஒரு இது வச்சு அதன் மேலே ஒரு கதை. எங்கள் ஊரில் வந்து இது மாதிரி ஒரு சண்டைலாம் போட்டுக்கவே இல்லை, ஆனால் இதெல்லாம் இருக்குல்ல. அது 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 மற்றவங்களுக்கு அதான் அது எப்படி எடுத்துன்னு வந்து நான் சேர்க்கறதுன்றது தான் எனக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அது ஏன்னா ஒரு யாருன்னா நினச்சிப்பாங்க அப்படின்றது இருக்கும், ஆனால் இதெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்றது இருக்கும். எனக்கு நிறைய கேள்விகள், எனக்குள்ளே நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அது சில கேள்விகள் நான் என் திரைப்படம் மூலயமா கேட்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டது. நான் என்னோடய கனவு தான் நான் வந்து எழுதியிருக்கேன். அப்படி ஒரு வேர்ல்டு இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அந்த வேர்ல்டை தான் நான் வந்து திருப்பி பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் அதுதான் பண்ணியிருக்கேன். அதை மக்கள் உண்மையாக கொஞ்சம் நல்லா ரிசீவ் பண்ணிக்கினாங்க. அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த வேர்ல்டை வந்து ஒரு நைன்டிஸ் செட்டிங்கில் வைக்கணுன்ற தாட்டியாக வந்துச்சு உங்களுக்கு? ஏன் நைன்டிஸ்? ஏன்னா நான் அப்போ சின்ன பையன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட்லி நைன்டிஸில்? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட்லி அங்கே தான். நான் காலேஜ் வர்றதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்துச்சு. நான் சின்ன பையன், அதே கிரவுண்டில் அந்த டீமில் நானும் ஒரு பிளேயராக இருந்திருக்கிறேன். அதுலேருந்து வர்றது தான் அது. ப்ளூ ஸ்டார் டீம் தான் அந்த டீம்? ஆமாம் ஆமாம். எங்கள் டீம் என்னோடய சின்ன டீம். எங்கள் டீம் பேர் வேறு டீமு. ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஒரு அஞ்சு ஆறு டீம் இருக்கும். குட்டி குட்டி குட்டியாக சின்ன பசங்க இருந்து அந்த ப்ளூ ஸ்டார்ன்றது வந்து ஒரு சின்ன பேட்டில் அதோட பேர் இருக்கும். அந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுதான் இந்த படத்துக்கு நான் ப்ளூ ஸ்டார் டீம் பேர் வச்சது. ஓகே, நைஸ். இப்போ டீமில் நீங்கள் இப்போ இந்த கேரக்டர் இஸ் மோஸ்ட் க்ளோசஸ்ட் டு மீ அப்படின்னா எந்த கேரக்டர் சொல்லுவீங்க? எது? அது சாம் கேரக்டர். சாம் தானா? மோஸ்ட்டு எனக்கு கூட வந்து க்ளோஸராக இருக்கிற அந்த கேரக்டர். மற்றதுமே எனக்கு இல்லை. இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க இவரோட அசோக் செல்வனுடைய ரஞ்சித் கேரக்டர் வந்து உங்கள் அண்ணன். ஆமாம் ஆமாம். எங்கள் அண்ணன் நான் பயங்கரமாக கிரிக்கெட் ஆடுவான். அந்த அதான் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க அப்படி பிகேவ் பண்ணுவாங்களான்னா அவங்க அப்படியெல்லாம் பிகேவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் என்னக்கான நம்ம விரும்புவோம்ல. அந்த அதில் இருக்கிற எல்லா கேரக்டருமே நான் அங்கே அங்கே இருந்த கேரக்டர் தான். அங்கே இருக்கிறவங்க தான் அது. கலெக்டிவாக என் டீம் தான் அது. நான் சின்ன பையனாக பார்த்த டீம், ரசித்த டீம் தான் அது எல்லோரும். சிலது வந்து திரைக்கதைக்கு தேவைப்படுறத சேர்க்குறேன், சிலது எடுக்கிறேன். அது ஒரு கதை எழுதுகிறப்போ வர லிபர்ட்டியாக தான் நான் பார்க்குறேன். புரியுது, புரியுது. ஏதாச்சும் ஒரு மைய புள்ளியில் அதாவது இந்த இன்சிடென்ட் இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? லைக் சண்டே எதுவும் இந்த மாதிரி போட்டுக்க மாட்டோம் பயங்கரமா அப்படின்னு. பட் ஏதாவது ஒரு ட்ரிகர் இருந்திருக்கணும். வெறும் ட்ரிகர் இருக்குது கண்டிப்பாக. வந்து அந்த காசு கேட்க வருவாங்க தெரியுமா வீட்டான வந்து பேர் விட்டு கூப்பிடுவாங்கல்ல. ஆமாம், அது ஒரு டிகரிங்கான பாயிண்ட் தான் எனக்கு. அது இந்த கதை உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான
ஒரு டூல் தான் அது. அது ஒரு டிகர் தான், அது வந்து நான் பார்த்துருக்கேன். நான் காசு கேட்க வந்தது வந்து ஒரு டிகரிங்கான பாயிண்ட் தான். அது வந்து நடந்திருக்கு, அது ஒரு பயங்கர இது. சரி, ஏன் இப்படி இருக்காங்க ஓகே அப்படின்ட்டு அதுலேருந்து அதுவுமே இது ஒரு முக்கியமான காரணம் தான். புரியுது. ஆனால் அதுவே ஸ்போர்ட்ஸ் மாற்றணுமே ஒரு காரணமாக இருந்திருக்குன்ற. நான் எப்படி சொல்கிறீங்க, அதே பேர் விட்டு கூப்பிட்டோன்னா வந்து நம்ம கூட வந்து அம்மான் கூப்பிட்ற இடத்துக்கும் அவர் நாங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒன்று நடக்கும். ஓகே ஓகே. அதுவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலயமா ஒரு சேர்ந்து விளையாடுறதன் மூலயமா கிடைக்கிற ஒரு அவன் நம்மளை புரிஞ்சுக்காமல் இருந்துக்கலாம். இது புரியுதுதான் இல்லை, நம்ம யாருன்னே தெரியாத அப்போ அவங்க ஏதோ ஒன்று நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. சாந்தனுடைய ராஜேஷ்ன்ற கேரக்டர் இல்லையா, அவருடைய கேரக்டர். ஸோ ராஜேஷுமே வந்து அந்த நீங்கள் சொன்ன அந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் தானா, அந்த மாதிரி ஆட்கள் இல்லை இல்லை இல்லை. அவர் வந்து ரொம்ப சூப்பரான ஆளாங்க, அதில் எல்லாமே நல்லா இருந்தான். ஆனால் அப்படி ஒரு பேர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. நான் அந்த பேர் அது முழுக்க முழுக்க என் கற்பனைக்குள்ளே இருக்கிற கேரக்டர் தான் அது. நான் அவங்க அதுக்குள்ளே போயிட்டு அப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது தான். சின்ன சின்னதாக அது உள்ளவே என் கனவு தான் அது. ஆக்சுவலாக நான் எழுதுகிறப்பதுலேருந்து அந்த அந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக தோணும் எனக்கு அடிக்கடி. ஏன்னா இது எல்லாமே நம்ம பார்த்து வாழ்ந்த லைஃபாக இருக்குது. ஆனால் ராஜேஷ் வந்து நம்ம விரும்புகிற ஒரு புரியுது, நம்ம ஒரு நான் விரும்புகிற ஒரு ஆளாக இருக்கிறாரு. நான் எனக்கு வந்து ராஜேஷ் தான் பிடிக்கும். ராஜேஷ் மாதிரி நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், நாங்கள் அப்படி இருப்போம், நாங்கள் அப்படி தானே இருக்குது. ஆனால் ஏன் வந்து சில இது நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். பட் ஆனால் நீங்கள் இது ஸ்போர்ட்ஸ் ஐ மீன் இப்போ இந்த ஐடியாலஜிஸ் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே மட்டுமே காமிக்கிறதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஆக்சுவல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ப்ராப்பராக இருக்கும். நிஜமாலே விளையாடிருப்பாங்க, நிஜமாலே இந்த இப்போ நீங்கள் எனக்கு இந்த இதெல்லாம் பிடிக்கல, ட்ராமா பிடிக்கல, எனக்கு வெறும் ஸ்போர்ட்ஸ் வேணும்னா அதுவும் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன மெனக்கெடலாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு? நிஜமாலே ஆட விட்டுட்டு அது அது சுற்றி நீங்கள் எடுத்தீங்களா, இல்லை எழுதி எழுதும் போதே நீங்கள் இந்த மேட்ச் இப்படி தான் போகும் அப்படின்றதெல்லாம் முதல் கொண்டு எழுதிட்டீங்களா? வந்து எழுதிட்டேன். நான் ஸ்கிரிப்ட் படிச்சுன்னா மேட்ச்லேயே இதெல்லாம் இருக்கும். ஓகே. மேட்ச்லேயே யார் என்ன பண்ணுவான், வெங்கடேஷ் என்ன பண்ணுவான், ராஜேஷ் எப்படி போலிங் போடுவான், ரஞ்சித் எப்படி ஆடுவான், எந்த ஷாட்டு ஏறி அடிப்பான், எந்த ஷாட்டு அப்படி வந்து டீட்டெயிலாக இருக்கும். அதுவே எனக்கு ஸ்கிரிப்ட் பெருசானதுக்கு காரணமாகிடுச்சு. ஓகே. ஒரு மேட்ச் மேட்சாகவே எழுதியிருப்பேன். மேட்சுக்குள்ளே ஒரு ட்ராமா இருக்கும்ன்றது வந்து எழுதியிருப்போம் நாங்கள் அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே. ஒவ்வொரு மேட்சுக்குள்ளே ஒரு குட்டியான ஒரு முரண் இருக்கும், அதில் அப்படி தான் போவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாகி வந்து அந்த ஃபைனலுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருக்கும். அதுதான் நான் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது பண்ணுவோம். அது ஆக்சுவலாக நீங்கள் மேட்ச் நம்ம தொடர்ந்து போய் ஆடணும்னு வச்சிங்களா, அது உங்களுக்கு அறியாமலே நம்ம ஒரு டீமுக்குள்ளே நீங்கள் அண்டர்ஸ்டாண்டுக்கு வந்துடுவோம். ஜெயிக்கணுன்ற ஒரு இடம் வரும், அந்த ஜெயிக்கணுன்ற இடத்துக்கு நீ சேரணுன்ற ஒரு இடம் வரும். அந்த அந்த இடம் தான் நான் வந்து தொடர்ந்து நம்பினேன். அதுதான் வந்து அதை ட்ரைவ் பண்ணிச்சு, அதுதான் எத்தனை போய் சேர்த்துச்சு. அது ரொம்ப நல்லா. சாம் வந்து உள்ள ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு சாம் நார்மல் கேரக்டர் தான் இருந்துச்சு. போக போக எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சாம் கேரக்டரு. ஸோ நீங்கள் உங் அது பேஸ்ட் ஆன் நீங்கன்னு சொல்கிறீங்க, பட் அது மாதிரி நீங்களும் கவிதைகள்லாம் எழுதிட்டு இருந்தீங்களா? அது எல்லா கவிதைகளும் எழுதியிருக்கேன். கவிதை நினச்சி எழுதியிருக்கேன் நான். அது இப்போ படத்தில் பார்க்குறப்ப தான் ஓ இதுப்பா கவிதைன்னு நினச்சி நம்ம எழுதியிருக்கேன் அப்படின்னா. இப்போ தமிழ் பிரபா ரைட்டர் தமிழ் பிரபா கூட ட்விட்டர் ஹேண்டில் போட்டிருந்தார்ல சாமோட இன்னொரு பக்கங்கள் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா நாலு கவிதைலாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கதைக்காக எழுதணும் தானே? அது கதைக்காக எடுத்தோம். இல்லை உங்களோட கவிதையை ஆக்சுவலாக நீங்கள் அந்த மாதிரி தான் நம்ம கவிதையை வந்து வரும். அப்படிதான் கவிதையே வரும். அப்படி எழுதி நம்ம நினைக்கிறதே எழுதிடுவோம். அது பேர் நம்ம கவிதை நினச்சின்னு இருக்கோம். அதெல்லாம் இருக்கு, அவனுக்கு தெரிஞ்சதே அவன் பண்ணுவான்ற மாதிரி அவன் பண்ணிட்டான். இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, படம் ஃபுல்லாகவே வந்து படம் ஃபுல்லாகவே வந்து ட்ரெயின் ஒரு எலிமெண்ட்டாகவே இருக்கும். கூடவே ட்ராவல் பண்ணும். அதுக்கு இது இது கதைக்கான ஒரு தேவைன்னு இல்லாமல் அது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலோட கலந்தே இருக்கும். ட்ரெயின் அடிக்கடி வரும். ஸோ அந்த ட்ரெயின்ன்ற எலிமெண்ட் வந்து லைக் என்ன யோசிச்சு நீங்கள் அதை கொண்டு வந்தீங்க உள்ள? அது அது ட்ரெயின் வந்து ஒரு நவீனம் இருக்குல்ல, அது எல்லாமே ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் யாருமே நீங்கள் எல்லா மக்களும் இருப்பாங்க அதுக்குள்ளே. நீங்கள் ட்ரெயின் ஒரு ட்ராவலிங் இருக்குல்ல, ஒரு பயணம் மூடாக அந்த பயணம் திடீர்னு நான் மூடுக்கு ஏற்ற மாதிரி வேகமாக போவோம், இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அதில் நான் அதுதான் அதுவுமே நான் இது பண்ணேன். திடீர்னு வேகமாக போவோம் ட்ரெயின், அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெயினோட வேகமும் இருக்கும். அதை நான் வச்சுட்டே இருந்தேன் அந்த ட்ரெயின். ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கும். எங்கள் ஊர் எப்படின்னா ட்ரெயினை வச்சு தான் நாங்கள் வந்து ஓ 8 மணி ட்ரெயின் போயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னு வாங்க, 10 மணி ட்ரெயின், 5 மணி ட்ரெயின் போயிடுச்சு அப்படி மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெயினோட டைம் வச்சு தான் நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த ட்ரெயின் எங்களுக்குள்ள அரக்கோணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட் தான். அது நிறைய ரயில்வே மக்கள், எங்கள் தாத்தா எல்லாமே வந்து ரயில்வே தான். எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாமே வந்து ஒரு ரயில்வே பின்புலம் தான் அது. ஸோ அந்த ட்ரெயின் வந்து எல்லா அது கேட்டுகிட்டே இருக்கேன். உங்களுக்கு எங்கே போனாலும் அந்த சவுண்டு கேட்டுனே இருக்கும். நான் முதல்ல அந்த லேண்ட்ஸ்கேப்பு ஒரு எந்த
எனக்கு எங்கே போனாலும் அந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே ஒரு படம் பண்ணோன்னு யோசிப்பேன். அப்போது அரக்கோணத்தோட மெயின் இது என்னென்னா ட்ரெயின். அங்கே பக்கத்தில் அந்த ஹெலிகாப்டர் சவுண்ட்லாம் கேட்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே வந்து நேவலில் இருக்கிறதால அந்த ஹெலிகாப்டர் சவுண்ட் வரும். அது மாதிரி நான் அப்படியே இடையிலையும் அதை எடுக்கக்கூடாது, ஷூட் பண்ணால் பிடிச்சிருவாங்க. அதனால தான் நான் அதெல்லாம் வந்து பண்ணாமல் விட்டேன். அந்த இடத்துல நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஏற்றவே முடியாது, ட்ரோனு நின்றுடும். அந்த டஃப் வந்துச்சு, அந்த டஃப் அதெல்லாம் சிஜியில் போட்டு பண்ணோம் நாங்கள் அதுக்கு மேலே. ஓகே. ஸோ அதை நீங்கள் எடுத்துருவாங்கன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு கேள்வி தோணுது. அதாவது இப்போ இந்த படத்தில் வந்து ரொம்ப அழுத்தமாக ஆணித்தரமாக ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே நீங்கள் பாலிடிக்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பீங்க, மல்டிப்புள் அம்பேத்கர் சிலைகள் ஷார்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த அந்த பாலிடிக்ஸ் அழுத்தமாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதாவது ஃபஸ்ட்டு படம் இதில் நம்ம இவ்வளோ அழுத்தமாக பாலிடிக்ஸ் பேசுகிறோம் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு தயக்கம் இருந்துச்சா? இல்லை எனக்கு அப்படி ஒன்றுமே தோணவே இல்லை. நான் திரும்ப அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு மேலே தான் வரேன். நான் இப்போ அந்த லேண்ட்ஸ்கேப் அந்த கதை நடக்கிற களம் என்னவாக இருக்குது, அப்போ நீங்கள் அரக்கோணம் போய் எங்கே திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு அம்பேத்கர் சிலை இருக்கும். அதில் இன்னொன்றுமே இருக்கும், 1978 or 1976 நகரில் இருக்கிற அயோத்திதாசரோட மண்டபம் இருக்கும். அந்த அளவுக்கு அது பயங்கர எக்ஸ்டாப்ளிஷான ஒரு அம்பேத்கரோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஊர் தான் அது. அவ்வளோ அற்புதமான ஒரு லேண்ட்ஸ்கேப் அது. அப்போ அந்த அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு நேர்மையாக இருக்குன்னா நான் அதை வச்சு தான் ஆகணும். அதுதான் நான் அதுக்குள்ளே தான் இருக்கேன். அந்த அந்த கதைக்கு நேர்மையாக, அந்த ஊருக்கு நேர்மையாக அப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு யோசித்து தான் நான் அது வச்சு அது கான்சியஸாலாம் இருக்கல. நீ எங்கே போனாலும் அது இருக்கும். அது பின்னாடி வரைஞ்சி வச்சதுக்கெலாம் எங்கள் கிரவுண்டுக்கு பின்னாடி வரைஞ்சதை தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ சென்சாரில் ஏதாச்சும் இஷ்யூ உங்களுக்கு எதாவது வந்துச்சா, இந்த இடத்த தூக்கணும்ன்ட்டு ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துச்சா? நிறைய வந்துச்சு. அப்படியா? இல்லை என்ன மாதிரியான விஷயங்களுக்கு, அதாவது இல்லை இது எடுத்துதான் ஆகணும்னு உங்களுக்கே தோணுச்சா, இல்லை இதை ஏன் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு? போனதுக்கப்புறம் ஒன்று மட்டும் தோணுச்சு, இன்னும் இன்னும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம பேச வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. சிலதெல்லாம் அப்படிதான் வந்து வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரெண்டாவது வாட்டி போயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டி வாட்டி கூப்பிட்டு அங்கேருந்து ரெண்டாவது ஒரு வாட்டி போயிடுச்சு. போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு, என்ன ஆகும் அப்படின்னா. என்னை நம்பி அவ்வளோ பேர் ப்ரொடியூசர் ரஞ்சித் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். அங்கே அங்கே நிற்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்ன இது ஃபஸ்ட்டு போட இப்படி நம்ம ஒன்றுமே இல்லை, சட்டிலாக தாங்க நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஆனால் எனக்கு பெரிய எக்ஸாமினேஷன் எழுதுன மாதிரியும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி சென்சார்ஷிப்னால உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் தடைப்படுது, நான் வந்து இனிமேல் கொஞ்சம் ரொம்ப யோசி யோசி எழுத வேண்டியது இருக்கும் அப்படின்ற தாட் வந்துருச்சு வந்துச்சா உங்களுக்கு? ஆஹா, இல்லை இல்லை, நான் எனக்கு சுத்தமாக அது வரவே இல்லை. இன்னுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியாகிடுச்சு, இன்னும் சூப்பர், இன்னும் கொஞ்சம் எப்படி எழுதலாம், இன்னும் அழகாக என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா அடுத்தபடி இன்னும் நல்லா எழுத முடியும், இன்னும் அதை எங்கே என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. அது ஒரு உங்களுக்கு ஒரு டாஸ்க் தானே, அந்த டாஸ்க் இருந்தால் தானே உங்களால் சூப்பராக செயல்படும். ஒரு 10 lines முடிக்கணும் அந்த விஷயத்த அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலி. ஓகே ஓகே. எனக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ சி, இப்போ ஒரு சினிமாவில் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா அவங்க இப்படி தான் டெபிக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டீரியோடைப் வந்து இப்போ தான் க்ரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் படங்களில். அவங்க இப்படி தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, இந்த கலரில் தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை அப்படின்ற க்ரிட்டிசிசம் வந்ததுக்கப்புறம் கான்ஷியஸாக எடுத்துகிட்ருக்கோம். அதோட நீச்சியாகவே என்னவோ, இப்போ நீங்கள் உங்கள் படத்தில் வந்து அசோக் செல்வன் அவருடைய கேரக்டர் வந்து டார்க்காக ப்ரௌன் ஃபேஸ் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற கிரிட்டிசிசம் வருது. அதுக்கு நீங்கள் நிறைய இடத்துல பதில் சொல்லியிருக்கீங்க, அதாவது வெளியில் அவுட்டோரில் விளையாடும் போது நேச்சுரலி அது மாதிரி டேன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஸோ அதை திருப்பி நான் கேட்க விரும்பல, பட் ஆனால் இப்போ அந்த கிரிட்டிசிசம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது இப்போ இவங்க கேட்குறது நல்லது தான், பரவாயில்ல, இப்போ அட்லீஸ்ட் கேட்குறாங்களே அப்படின்றது தோணுதா, இல்லை இல்லை அவங்க ஓவரா யோசிக்கிறாங்கன்னு தோணுதா? இல்லை அது ஓவரா தெரியல எனக்கு. எப்படி நான் என்ன பார்த்தனோ அதை தான் பண்ணேன், நான் என்ன பார்த்தனோ அதை தான் பண்ணேன். நான் 10 இப்போது தனியாக ஒரு ரூம்குள்ளே என் ஒர்க்கு மாறினதுக்கப்புறம் என்னோடய கலர் சேஞ்சுக்கும். நான் கிரவுண்ட்லேயே இருந்தப்போ என்னோடய ஆக்சுவலி அங்கேருந்து எல்லார் கலருமே சேஞ்ச் ஆகிடுச்சிங்க, அதுதான் உண்மையாக. மொத்த பேருமே டேர்ன் ஆகிட்டாங்க, ஏன்னா அவ்வளோ வெயில். நீங்கள் அரக்கோணம் வெயில் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பயங்கரமாக வெயில் காயக்கூடிய இடங்கள் அதுவும் ஒன்று. நீங்கள் கிரவுண்டில் தொடர்ந்து ஆடினீங்கன்னா நீங்கள் கருப்பாகிடுவீங்க, வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. அந்த மண் அப்படி இருக்கும், பயங்கர ட்ரையு, அந்த வெயிலில் நீங்கள் ஆடுவீங்க, அப்போ வந்து நீங்கள் கலர் மாறிடுவீங்க. இல்லை இப்போ மற்ற இந்த லீக் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க இப்போ சாந்தனு அவர் அவர் அவங்க கிட்ட இந்த கிரிட்டிசிசம் வரல, அவங்களுக்கும் நீங்க அந்த டேனிங் தான் ஆயிருப்பாங்க. அப்பட்டமா கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்லை நான் பார்த்தேன், திரும்ப நான் பார்த்ததுதான் நான் வந்து க்ளோஸரா ஒர்க் பண்ணேன், அதுதான் வந்து இதுல
நான் சொல்ல வர்றது நான் என்னென்ன பார்த்தனோ அதெல்லாம் தான் வந்து நான் ஒர்க் பண்ணேன். இந்த கலரில் இருக்கும் அவங்க டிசைனு, ஃபங்க் ஆகட்டும், அவன் போட்டுருக்க ட்ரெஸ்ஸு, செருப்பு, அவன் எஸ்எஸ் பேட்டு, V500 பேட்டு, இது மாதிரி பேட்டோட ஸ்டைலு, அந்த இது பிக்சர், இது மேக்சிமம் வந்து நான் என்ன பார்த்தனோ எங்கள் ஊரில் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம்லாம் இருந்தது. எங்கள் ஊரில் ரஜினி ரசிகர்கள் பயங்கரமாக இருப்பாங்க, எங்கள் ஊர் ஃபுல்லாகவே ரஜினி ரசிகர். நான் பார்த்து இந்த இடத்துல இந்த சைட்லலாம் எடுத்து விட்டுனவங்கெல்லாம் இருப்பாங்க, பிளைட்ல எடுத்துருவாங்கல்ல இந்த ரெண்டு பக்கம் ரஜினி சார் மாதிரி எடுத்துருவாங்க. அது வந்து ஒரு பேஷனாகவே இருக்கு, நான் பார்த்துருக்கேன். நாங்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க, அதை தான் வந்து நம்ம நான் என்ன பார்த்தனும் க்ளோஸராக அதை தான் நான் வந்து நான் எழுதணும்னு நினச்சேன். நான் அதுதான் வந்து இப்போ நீங்கள் உங்கள் பார்த்ததெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வர்ற க்ரியேட்டிவ் அவுட்புட்டில் வந்து எங்கேருந்து உங்களோட இன்ஸ்பிரேஷன் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை நான் பார்த்ததில் ஒரு பங்கு தான், ஒரு பங்கு தான் இது இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒன்று இருக்குல்ல எனக்கு ஒரு வந்து நான் வந்து ஒரு 2 வருஷம் வாழ்க்கை கூட இருக்காது, அது மொத்தமாக அது ஒரு 2 வருஷம் வாழ்க்கை கூட இல்லை. இல்லை நம்ம இவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்கிறோம்ல, இப்போ நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் வரேன், காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன், அதை விட என் பின்னாடி ஒரு லைஃப் இருக்குது. நான் ஸ்கூல் படிச்சு இந்த ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு வாழ்க்கை இருக்குது, இது மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. அது கவனிக்கிறது தான், அது வேறு எதுவுமே கிடையாது. இது இப்போ ஒரு கிரியேட்டராக வந்து நம்ம எல்லா நம்ம எழுதுகிற கதைகளுமா படமாகவே இருக்கட்டும் எல்லாமே பர்சனல் ஸ்பேஸில் தான் வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை அப்படி அது அவசியமே கிடையாது. ஒரு நீங்கள் நிறைய நாவல் இருக்குது, நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா? அவ்வளோ நாவல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம என்னென்னா நம்ம படிக்கிற நாவல்களோட எக்ஸ்பீரியன்ஸு தான் நம்மளோட கதையை எழுத ஆரம்பிக்கும். ஓ அவங்கவுங்களுக்கு வேறு வேறு லேண்ட்ஸ்கேப் இது, அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்பே அவ்வளோ பெரிய இந்தியா எவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்கேப் இது, எவ்வளோ பெரிய நாடு நம்ம தமிழ்நாடு. எங்கள் அர்கோணம், அர்கோணத்து பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்குது, அது பக்கத்தில் அந்த ஊருக்கு இருந்து இப்போ நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கேயும் இது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் இருக்குதானே, அவ்வளோ இடம் இருக்காது. அப்போ அந்த இடத்துக்கான கதைகள் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம அங்கே போய் கவனிக்கணும், கவனித்து அதை நம்ம எப்படி ஒரு கதையாக மாற்றுறது, அதை எப்படி ஒரு திரைக்கதையாக மாற்றுறது தான் நம்மளோட சேலஞ்சிங்காக இருக்குமாங்காண்டி. மற்றபடி கதைகள் நிறையவே இருக்குது, நம்ம அதுக்குள்ளே நம்ம அதை கவனிக்கணும், ரொம்ப பொறுமையாக உட்காந்து கவனிக்கணும். அதை கவனிக்கிறதன் மூலிமா அதை நம்ம எது கதையாக மாற்றணும் அதுவுமே நம்மளோட சாய்ஸ் தான். நான் எதை கதையாக எடுக்க போகிறேன், எங்கள் ஊர்லேயே சொன்னாங்க எங்கள் அர்கோணத்தில் இந்த கதையை எடுங்க அந்த கதையை இருந்தால் என்ன சொல்லியிருந்தாங்க. நான் கவனித்தது நான் எந்த கதையை எடுக்கணும் நான் தான் முடிவு பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, இப்படி போ இப்படி தான் என்ன வந்து ஒரு கதையை ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு நான் வந்து யோசிக்கிறேன். அதுதான் அது. நீங்கள் போய் அர்கோணத்தில் இன்னொரு படமும் எடுக்கலாம், இதே காலகட்டத்தில் நடந்த வேற ஒரு கதையுமே உங்களால் எடுக்க முடியும். அந்த கதையுமே எனக்கு தெரியும், நான் சூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா? அதே மாதிரி மாறுபாட்டுமே இருக்கும். இப்போ நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா உங்கள் இதே கதையை உங்களோட விஷன்லேருந்து வேற ஒன்றா மாறும். அது அது மாதிரி தான் நான் சொன்னது நல்ல பாயிண்ட். ஏன்னா இப்போ அரக்கோணத்தை நம்ம அதிகமாக சினிமாவில் பார்த்துருக்கோமான்னு எனக்கு தெரியல. அது ஒரு 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 புது களம், ஒரு ஒரு புது இடம், புது மக்கள் அப்படின்னு காமிச்சிருக்கீங்க. இப்போ அதையோட எக்ஸ்டென்ஷனாகவே இப்போ இந்த ரஞ்சித் அண்ட் சாம் அவங்க அம்மா அந்த ஃபேமிலி அவங்களுடைய கிறிஸ்டியன் அப்ரிங்கிங் அது வந்து ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் த நேரட்டிவாக இருக்கும். அதுவுமே வந்து இப்போ நம்ம கடைசியாக இப்போ லைக் ஒரு அந்த மாதிரி ஒரு லைக் ஒரு ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி அவங்களோட லைஃப் இப்படி இருக்கும், அவங்க சர்ச்சில் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தும் ரொம்ப நாள் ஆகுது. அது வந்து நீங்கள் அது நல்லா இருந்துச்சு. அது எப்படி நீங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் சர்ச்சில் தாங்க பார்த்துன்னு இருப்பேன், அதுக்கப்புறமா சர்ச் பிடிக்காமல் போயிடுச்சு எனக்கு. நான் 10வது வரையும் நான் படித்தது அங்கே தான் போயிட்டு படிக்கணும், காலைல எழுந்துச்சு அந்த பஜனைக்கு போவாங்க, திருப்பி ஒரு 6 மணி ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போயிடணும், அங்கே புக்கு வச்சு படிக்கணும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிக்கிறேன், வேற வேணா மாறுது மைண்டு, ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை நம்ம. ஆனால் அங்கே ஒரு இடம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளுக்கு அதான் சாமி இல்லை அப்படிலாம் போயிடுவாங்க போகுது அப்படின்னு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லாமே ஸ்பேஸ் இருக்குல்ல, அதே இடத்துல தான் மாரியாத்த கோயில் கூப்பிட்டுனா நாங்கள் போய் கூ வாங்கி கொஷ்டம் ஓகேங்களா? இப்படி தான் இருக்குது, ஒரு ஒரு இதுவாக இருக்குது. அதுதான் புரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது கீர்த்தி பாண்டியன் அவர்களோட ஆனந்தி கேரக்டர் பார்த்தீங்களா? ஸோ அது நிறைய அதை பற்றி என்ன நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா, இத்தனை வருஷம் படங்களில் வந்து ஒரு ஹீரோயின் கேரக்டர் அப்படின்னா அவங்க வந்து ஹீரோக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறதுக்காகவும் ஒரு சப்போர்ட்டாகவுமே இருப்பாங்க. இவங்க அந்த மாதிரி சும்மா ஒரு பார்க்குறதுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க கேரக்டர் இவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், இவங்களுக்கும் கிரிக்கெட் ஆடணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அதில் முக்கியமாக அவங்க கிரிக்கெட் ஆடும்போது வந்து ஸ்டான்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், அவங்க ஷாட்லாம் அடிப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா இப்போ அவங்க கேரக்டருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஏதாச்சும் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்களா, கட் பண்ணப்பட்டதா? இல்லை நான் பேக்ரவுண்ட்ஸ்க்கு இதுலாம் எதுவுமே எழுதலை.
ஆனால் ஒரு எனக்கு பிடிச்ச பொண்ணு அப்படி இருக்கணும் அப்படின்னு யோசித்தேன். ஒரு பொண்ணு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இவ்வளோ பயங்கர சப்போர்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அவங்களுக்கு கரெக்டான ஒரு இது இருக்குல்ல, அவங்குமே வாய்ப்பு மறுக்கப்படுற ஒரு ஆளை தான் நான் பாருங்க. கரெக்டாக அவங்க பொண்ணு சொல்லுவேன் அப்படியே ஆட விட்டுருவீடா அப்படின்னு, அது ஆட விட மாட்டோம்ல, அவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. அது அதை தான் நம்ம பதிவு பண்ணணும்னு யோசித்தோம். மற்றபடி நான் அதே பெண்கள் கேரக்டர் நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ, நம்ம பார்த்தது தான் அது. அது பார்த்தவங்க அவங்க நம்ம கூட இருந்தாங்களா இல்லையான்லாம் தெரியல, ஆனால் இதே பார்த்த கேரக்டர்ஸ் தான். அவங்களும் போல்டாக இருப்பாங்க. நான் சந்தித்த பெண்கள் எல்லாமே பயங்கர போல்டு தான், இன்க்ளூடிங் என் ஒய்ஃபே அவ்வளோ போல்டாக இருப்பாங்க. ஓகேங்களா, பயங்கரமாக எதுக்கு எதாலும் என்ன அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக பேசி, எங்கள் அம்மா அப்படி தான் பேசுவாங்க, எங்கள் ஆயா அப்படி தான் பேசுவாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் எங்கள் அத்தை அப்படி தான் பேசுவாங்க, சுற்றி இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே இவ்வளோ போல்டான ஆட்கள் தான் அவங்க. நான் பார்த்தவங்க கூட பேசிட்டு இருந்தோம், அதுதான் நம்ம நான் ஒரு கவனிக்கிறது தான். அப்படியே அவ்வளோ போல்டாக அட்டன் பண்ணுற ஆளுங்கெலாம் பார்ப்பேன் நான். அவ ஏன் அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, ஜாமா அப்படி தான் இருக்காங்கல்ல படாடே அப்படின்ட்டு போகிறதெல்லாம் நம்ம அசால்ட்டாக, அதெல்லாம் கட் பண்ணுறதுல மயிரெலாம் அசால்ட்டாக பேசுவாங்க, மயிர் படா மயிர் அப்படின்னு, அதெல்லாம் நம்ம சாதாரணமாக இருக்காது. இப்போ ஆனால் இங்கே இங்கே வந்து நார்மல் அது எல்லாமே பேசுவாங்க. ஆனால் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து வெளியே ஷோ பண்ணுறப்ப அது ஒரு தப்பான ஒரு இதுவாம்மா, அது எப்படி தப்பான இதுவாம்மா, அது ஒரு வார்த்தை தெரியல, அது எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்களா, நான் வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு புரியவே இல்லை ஏன்டா அப்படி வைக்கணும்னு தெரியலையா. ஏன்னா சாதாரணமாக பேசுவாங்க எல்லாருமே. கரெக்டு தான். இன்னொன்று, இவர் சாந்தன் அவர்களோட ராஜேஷ் கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு இப்போ ஒரு புக்காக படிச்சிருந்தோம் அந்த கதையை அப்படின்னா அவர் கேரக்டர் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் எனக்கு. ஏன்னா பிகாஸ் அவர் ஆரம்பிக்கிற இடம் வேற, அவர் போய் லேண்ட் ஆகிற இடம் வேற, அவர் பயங்கர ஒரு ஆர்க் போகும், அவர் நிறைய யோசிப்பார், கொஞ்சம் லைட்டாக ஸ்பாயிலராக தான் இருக்கும். பட் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவார், ஒரு ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு மேலே, சரி நம்மளையே இப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு யோசனை ஒன்று வரும். பட் அதுக்கப்புறம் அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே அவர் கதை ட்ராவல் ஆகும், அவரோட ஆர்க் ஆர்க்கு. ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கதையை சொல்லலான்னு எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, இல்லை லைக் அவர் இந்த கேரக்டர் வேறு மாதிரி போயிருக்க வாய்ப்புகள் இருக்கா? ஆக்சுவலி வந்து அந்த அப்படி ஒரு கேரக்டரே இல்லைன்னு தான் சொல்லுவோம் நான். இப்படி அந்த மாதிரி யோசிச்சு அப்படி, ஆனால் யோசிப்பாங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, அது ஆக்சுவலி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அப்போது எனக்கு என்னென்னா, என் கூட சேர்ந்து ஆடின எனக்கு தினகர் மாதிரியோ சுரேஷ் அண்ணா மாதிரி அண்ணங்க இருக்காங்களே, எங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இவங்களாம் தான் என்னை விட எனக்கு விட பயங்கரமாக அவங்க எனக்கு டீச் பண்ணியிருக்காங்க. அவங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களோட கேரக்டர், நீங்கள் அப்பா யாருனே பார்க்க முடியாது, அவ்வளோ அன்புலாம் அங்கே தான் எனக்கு. அப்போ அவங்களாம் அந்த இது தான் வச்சு அவங்க அந்த அந்த ஒரு மனிதனை நேசிக்கிறது தானே, அது ஒரு அன்பு தானே. அது அந்த அன்பு உள்ள ஒரு மனுஷன் கூட நம்ம ஜாயின் பண்ணிடலாம், அவனுக்கு எதுவுமே தேவைப்படாது. அவன் ஃப்ரெண்டு அவள் தாங்க, அவன் ஃப்ரெண்டு தான், நீங்கள் கடிச்ச வரையும் அவன் ஃப்ரெண்டு தான். ஓகேங்களா, நீ என்ன பண்ணாலும் அவன் ஃப்ரெண்டாக தான் இருப்பான். நார்மலாக எல்லாருக்குள்ளேயும் சின்ன முரணு இருக்கும் போகும், அது யோசனைன்றது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் இப்போ வந்துட்டு போன ஒன்று லேட் ஆகிடுச்சு, லேட்டாக வந்துச்சுன்னா ஒரு யோசனை நமக்குள்ளே ஓடினே திரும்பா, அதுதான் வந்து ஒரு நார்மலான ஒரு மனசு யோசிக்கும், அது ஃபுல்லாக யோசிச்சுனே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த யோசிக்காமலாம் இருக்கவே இருக்காதுன்ற நான். இல்லை ரா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ராஜேஷ் வந்து அவர் லைட்டாக திருந்தி சார் நம்ம தப்பு உணர்ந்தார்ல, அது நடக்காதுன்றீங்களா? அவர் திருந்தவே இல்லை, அவர் ஃபஸ்ட்டு அவர் சூப்பரான ஆள் ராஜேஷ் வந்து, எங்கே திருந்தான் அவன் யோசிக்கிறான், என்ன ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். அவன் எங்கேயுமே வந்து இங்கேருந்து போயிடணும் அப்படின்லாம் யோசிக்கலாம், அவன் வருவான் வந்து நிற்பான், அவனுக்குன்னு ஒரு சின்ன கோவம் வரும், அதை வெளிப்படுத்திட்டு என்னன்னா மாமாவை முறைக்கிறியா அப்படின்றப்போ வருவான், மற்றவங்க கேட்பான், அது இல்லை உன் தங்கச்சியை கொடுப்பியா, நான் ஒரு யோசிப்பான், என்ன குத்துருமா, அது ஒரு கேள்வி தானே, அது போதும்ன்றீங்க, அது போதும். அவன் அதுலேருந்து அவன் வருவான் வரமாட்டான், அதெல்லாம் அவனோட சொந்த விருப்பம் தான். ஆனால் என் கேரக்டர் வந்து, என் ராஜேஷ் வந்து வந்துடுவான், அவன் வந்து என் கூட வந்து நிற்பான், அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை, அவன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங்காக விரும்புகிற ஒரு அவன் நான் அவன் தனியாக இல்லை, அவன் வந்து கும்பலாக நின்று அடிக்க முடியும்னு நம்புகிற ஒரு ராஜேஷ் தான் அவர். ஸோ அவர் வந்து அதனால தான் வராரு. இன்ட்ரெஸ்டிங். நான் வேறு எதாவது சொல்லுவீங்கன்னு நினச்சேன், வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் எனக்கு அவன் யோசிக்கிறது போதும், அவன் யோசிக்கிறது போதும், அவ்வளோதான். வேங்கர் வை சொல்லுவார் அடிக்கடி, வேங்கர் வையோட ஒரு அவரோட இன்டர்வியூவில் இருக்கான், நான் வந்து ஒரு திரைக்கதையை அவனோட ஒரு வேலை என்ன அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கறது தான் அப்படின்னா, ஒரு பார்வையாளர்கள் நோக்கி ஒரு கேள்வியை எழுப்புறது தான், பதில் என்னோடது இல்லை அப்படின்னு, பதில் அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நான் எழுதுகிறப்போ அதை தான் நான் தொடர்ந்து எனக்குள்ளே பேசிகிட்டே இருப்பேன், நான் என்ன பண்ண போகிறேன் இதுலேருந்து, என்ன கேள்வி கேட்க முடியும், கேள்வி ஒரு கேள்வி எழுப்புவோம் அப்படின்றது தான். அது கேள்வி எழுப்புவோம், எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்வி எழுப்பிட்டு போயிடும், அது போயிடும், மாணவன் பேசுவார், எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுப்பிட்டு போயிடுவாங்க.
அது வந்து என்ன பதில் அப்படின்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது கண்டிப்பாக அது அவங்க எது தேவையோ அதை அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு நான் நம்பினேன். நான் அதுதான் வந்து நான் எழுதுறப்பதுலேருந்து நான் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் இந்த அது ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதெல்லாம் தாண்டி நம்ம இப்படி ஒன்று கேள்வி எழுப்புவோம் அப்படி எழுப்பிட்டு போவோம் அப்படின்னு தான் யோசித்தேன். அதே மாதிரி தான் எல்லாமே ஒரு கேரக்டர் எழுப்போம் அப்புறம் போயிடும். அது அங்கர் வாய் தாண்டி உங்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படின்னா யார் யார் சொல்லுவீங்க? இப்போ இந்த படத்துக்கு தான் டேரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா நீங்கள் பார்த்த படங்களில்? நான் பார்த்த படங்களில் இதுக்கு நான் எல்லா படமும் பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலாக இந்த ஸ்போர்ட்ஸ் மூவி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு இந்த ஒரு படத்துக்கு முடிகிறப்ப நினைக்கிறேன். அந்த எல்லா படத்துலையும் எப்படி அவங்க திரைக்கதை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி அது ஒன்றா மாறுது அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு நிறைய படங்கள் இருக்குது. இது மாதிரி சேர்ந்து இருந்து இது வந்து ஒன்றா இவங்க மார்கன் ஃபீமேன் வந்து நெல்சன் மண்டேலாவை நடிச்சு கிளீன் இன்ஸ்டியூட் தான் படம் பண்ணியிருப்பார். இன்விடெக்ஸ் அந்த படம் பார்த்தீங்கன்னா அதுவுமே எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸான ஒரு படம். அதில் தான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டும் தனியாக இருப்பாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் அந்த அந்த டீமை வந்து ஒரு யுனைட் பண்ணுவார். அவர் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த அதை யுனைட் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் அடிப்பாங்க. அதான் அதுக்கப்புறம் அவங்க அடிச்சாங்களா இல்லையான்னு தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க அடிக்க மாட்டாங்க. அதுதான் அவங்க பயங்கரமான முக்கியமான ஒரு படம். அது எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் ஆச்சு அந்த மாதிரி படங்கள். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய படம் இருக்குதான். எக்கச்சக்கமாக லகான் ஆகட்டும், பட் இப்போ சக்தி இந்தியா இது மாதிரி நிறைய படங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. பட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ராமாலாம் பார்த்துட்டு இவங்க பண்ணுற ஒரு விஷயம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதாவது தோணுச்சா உங்களுக்கு? இல்லை இல்லை, க்ளீஷியஸ்லாம் இருக்கும்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராமானா, அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சது எதாவது இருக்கா? இல்லை, நான் இந்த படங்கள் எல்லாமே ஏன் பார்த்தேன், சென்னை 28 ஆகட்டும், ஜீவா ஆகட்டும், ஜெர்சி, இந்த மாதிரி கிரிக்கெட் படங்கள் மொத்தமே பார்த்தேன். நான் ஏன் பார்த்தேன்னா, நான் இந்த மாதிரி படம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதோட தழுவலாவோ அதோட இதுவாகவோ இருக்கவே கூடாது அப்படின்னு யோசித்தேன் நான். அதனால தான் அந்த படங்களை திரும்ப 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 பார்த்து எழுதுறப்பே அதை சரி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ரிசம்பிள்குள்ளே வந்துடும் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசித்தேன் நான். அது மேக்ஸிமம் தவிர்த்தேன் நான். இப்போ உங்களுக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு ஏதாச்சும் இருக்கா? இப்போ எனக்கு அன்லிமிட்டட் பட்ஜெட் கொடுக்குறேன் அப்படின்ட்டுலாம் இது மாதிரி லைக் ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இது இதுதான் என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்கு. இந்த அசோகரோட அந்த கலிங்கப்பூர் பற்றி போனோம்னு எனக்கு பயங்கர ஆசையாக இருக்கும். அது ஒரு ஹியூஜான ஒரு பயங்கரமான, இப்போ சமீபத்தில் படிச்சிருந்தப்போ நான் யோசித்தேன் அந்த அவர் எப்படி அந்த ரெடி ஆகிறாரு, அவர் அசோகர் வந்து எப்படி அந்த கலிங்கப்பூருக்கு ரெடி ஆகிறாருல, அது ரொம்ப இப்போ படிச்சிருந்தப்போ அது ரொம்ப பெரிய ஹியூஜான ஹிஸ்ட்ரியாக இருக்கு. அசோகர் பற்றி தான் படிச்சுட்டு இருந்தேன் நான். சூப்பராக இருக்குது. அது ஒரு பயங்கர ஹிஸ்டாரிக்கலாக பயங்கர நம்ம எப்படின்னா ஒரு ட்ராய் மாதிரியோ மாதிரி நிறைய ஒரு நல்ல வார் மூவியாக பயங்கரமான ஒரு ஒர்க்காக பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி இப்படி காட்ஃபாதர் மாதிரி ஒரு படம் வந்து சட்டிலாக அதுதான் அது மாதிரியும் ஒன்று யோசிப்போம். ஆனால் தெரில அது எப்படி எடுக்கும்ட்டு. ஓகே, அடுத்து வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.